அவா வரியும் சர்வர் இது மலையாளம் மூவி போடாமல் தமிழ் தப்பு விட்டு இருக்காங்க. ரிவ்யூ பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர்வர் இந்த படத்தோட என்னன்னா, நான் நாலு பேர் ஒரு ஆளுகட்சிக்கோசம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. எப்படின்னா போட்டு தள்ளிட்டு சில போட்டு தள்ளிட்டு மறைஞ்சி வாயத்து இது மாதிரி விஷயமா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட லைன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் சுப்பிரமணியம் படம் மாதிரி இருக்கும். அந்த லாஜிக்கு தான் அப்படியே இது ஜம்ப் பண்ணி படம் போகும். இந்த அப்படியே அந்த ஒரு யோகுட கொச்சி மோகனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கப்புறம் நாலு பேர் பர்ஃபார்மன்ஸும் சரி, செமையான ஒர்க்காக இருக்குது இந்த படத்தில் வந்து. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். அதுக்கப்புறம் மெயினாக வந்து எடிட்டிங் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து சுப்பிரமணியம் எப்படி படம் நம்ம பார்க்கறது எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே லாஜிக்கோட சில விஷயங்கள், அந்த முடி இந்த ஹேர் ஸ்டைலு சில விஷயங்கள்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் மேட்சிங்லாம் செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து. இந்த மெயினாக வந்து இந்த படம் வந்து எப்படி போகுதுன்னா, ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு இடம் லாஜிங் மிஸ்டேக்லாம் நிறைய கொஞ்சம் நஞ்செல்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில் வந்து. எது எதுக்கும் எங்கெங்கே சேஞ்ச் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு தான் இந்த படம் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மூவி வந்து. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஃபைட் சீன் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு அனல் கண்டு ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் வெட்டு கூத்து அப்படியே ரத்த காயம் அணகாயமாக. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் இவங்களுக்கோசம் ஆளுங்கட்சி கோசம் பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களே திரும்பி அவங்களே போட்டு தள்ளுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுற டைம்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்படியே பார்க்குற விஷயத்தெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சரி பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது பண்ணியிருக்காங்க, செம்மையாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு வந்து. இன்னும் ஒன்று, ஸ்க்ரீன் ப்ளேயோட போனாலும் லாஜிக் மிஸ்டேக் நிறைய ரொம்ப இதுவாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பராக டுஸ் மூலியமாக பயங்கரமாக சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன், இந்த மற்றபடி காஸ்ட்யூம்லாம் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து. ரொம்ப ஒரு அந்த காஸ்ட்யூமோட பார்க்குறதுனால தான் கொஞ்சம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தமிழ் டப்பு மெயினாக சொல்கிறேன். சூப்பராக நீட்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த நாலு பேர் உட்காந்து சரி, அவங்க உண்டான வெறிதனம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுலாம் செம ஒர்க்கு. அப்படியே ஒரு நம்மளுக்கே வெறி உண்டாகிற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. தமிழ் டப்பு அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம வாய்ஸ் கொடுத்து சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் செம 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 அவ்வளோ அந்த வாய் அந்த யாரும் இல்லை அந்த சூப்பராக அந்த மேட்ச் பண்ணி சில விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. மெயினாக வந்து அந்த கொஞ்சம் அவருடைய ஒப்பமஸ் தான் செம்மையாக இருக்குது. அவருடைய சில விஷயங்களை ஒரு இது மூலிமா ஃபேமிலி மூலிமா சில விஷயங்கள் வர்றதும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோடைய விஷயமா சில விஷயங்கள் பண்ணுறதும், குடும்ப விஷயம் பல விஷயங்கள் வர்றதும், அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய காமெடி சில விஷயங்கள் நல்லா ஒரு அவங்களுக்குள்ள என்ஜாய்மெண்ட் பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்தது. அது ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அம்சமாக போனோம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு விறுவிறுப்பாக போகும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஒன் டைம் வாட்ச் தான், ஃப்ரீயாக தான் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான மூவி, ஆனால் தமிழ் டப்பு செம்மையாக சூப்பராக நீட்டாக இருக்குது. நம்ம சுப்பிரமணியம் படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அப்படி இப்படி மேட்ச் பண்ணி சில விஷயங்கள் நல்லா மாற்றி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான மூவி தான், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு வேறு மாதிரி யூஃபுல்லாக இருக்கும். நம்ம நல்லா தான் இருக்குது. ஆனால் யோசிக்க முடியாததுலாம் ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டுஸ்ட் மலர் சுட்டு ரொம்ப ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான மூவி தான். ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, படம் பாருங்கள். சொன்னால் ஒரு இது அப்புறம் சுப்பிரமணிய முருகன் கதவு அப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி நல்லா சூப்பராக முடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான மூவி, நாலு பேர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை விரிதனம் செம செம ஒர்க்கு பயங்கரமாக. நம்மளே படம் பார்க்கறது சொல்ல ரொம்ப வேறு மாதிரி வீட்டுலாம் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக பாருங்கள், தமிழ் டப்பு தான் மெயினாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்க.